ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெய்வங்களை வழிபடுகிற போது அந்த தெய்வங்கள் யார் அவை நமக்கு எத்தன்மையான நலன்களை தருகிறது அவனுடைய உருவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வழிபாட்டை மேற்கொள்ளணும் பொதுவாக இதில் எங்க நமக்கு ரொம்ப சந்தேகம் வருது அப்படின்னா இந்த குரு பகவானை போது நிறைய பேர் தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குரு பகவான்கிறது யாரு பெயருகிற குரு எப்படி இருப்பார் அவருக்கான உருவத் தோற்றம் என்ன அப்போ தட்சிணாமூர்த்தி யார் அப்புறையே நாம் அவரை போய் வணங்கணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து குரு பெயர்ச்சியை பற்றி அடியேன் வந்து ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவிலேயே இந்த விளக்கமும் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால இன்றைக்கி இதை ஒரு தனி பதிவாகவே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் முதல்ல குரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஞானத்தை அடைந்தவர்களை நாம் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் இதில் தக்ஷணாமூர்த்தி சிவபெருமானுடைய கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சின்முத்திரை காட்டிட்டு இருக்கிறார் இல்லையா இப்படி சின்முத்திரை காட்டி கல்லால் விரக்ஷத்தின் கீழ் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு பேர் இந்த ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமாக அந்த தட்சிணாமூர்த்தியை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அவர் இருக்கிற திசை தென் திசை நோக்கி தான் எல்லா கோவில்லையுமே தெற்கு நோக்கி தான் தக்ஷணாமூர்த்தியை நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை தெற்கு நோக்கி போ போவது மரண யாத்திரை மரணத்தை நோக்கி வரும் மனிதன் என்னை நோக்கி வந்தால் உன்னை நோக்கி நான் வருவேன்னு சொல்லுவதற்காக அவர் தென்முகமாக அமர்ந்திருக்கிறார் அதனால் அவருக்கு தென் திசை கடவுள் அப்படின்னே ஒரு பேருண்டு ஆலமர் கடவுள் அப்படின்னு ஒரு பேருண்டு ஒரு சில கோவில்களில் மட்டும் அபூர்வமாக திசை மாறி அமர்ந்திருப்பார் அதற்கு ஏறாவது வரலாற்று காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா இடங்களையும் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஞான குரு நமக்கெல்லாம் முதல் குரு ஆதி குருவாக அமைந்திருக்கக்கூடியவர் இந்த தக்ஷணாமூர்த்தி அவரை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் தக்ஷணாமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் இந்த தட்சணாமூர்த்தி வந்து நமக்காக ஞானத்தை உபதேசிப்பதற்காக வந்த தெய்வம் இவருக்குன்னு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது இந்த பிரம்மதேவனுடைய புதல்வர்களில் ஒரு நாலு பேர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சுருக்கமாக அவங்கள சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க இந்த சனகாதி முனிவர்கள் நாலு பேரும் ரொம்ப படித்தாங்க ஆனால் மனநிம்மதியே கிடைக்கல ரொம்ப படிச்சுட்டாலே அப்படி தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் என்ன படித்தா தப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சரியா படிக்கலைன்னா சரியாக படிக்கிறதுனால ரொம்ப குழப்பமாகி எங்கே போய் மன நிம்மதியே கிடைக்கல மன நிம்மதி நிம்மதி மன மனநிம்மதினு அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில் கை லாஷ் வந்து சேர்ந்துட்டாங்க அங்கே வந்தால் எம்பெருமான் எப்படி அமர்ந்திருக்கிறார் எந்த ரூபத்தில் அங்கே இருக்கிறார் அப்படின்னா பீடத்தில் அவரை காணும் தென்முகம் நோக்கி பரமசாந்தமாக கல்லால விருட்சத்தின் கீழே சுவாமி அமர்ந்திருக்கிறார் தாக்ஷாயினியை பிரிந்த பிறகு பார்வதியின் வரவை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வமாக அப்போது எம்பெருமான் இருக்கிறார் இதுதான் அந்த சூழல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அவங்க அங்கேருந்து வராங்க பெருமானை பார்த்த உடனே என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல அப்படியே அனலிடைப்பட்ட மெழுகு போல் அவருடைய உள்ளமெல்லாம் உருகி வாயெல்லாம் குழறி ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் எல்லாமே மறந்து போச்சு சுவாமி ரொம்ப கருணையோட வாஞ்சையோட குழந்தைகளே வாருங்கள் அப்படின்னு மோகன குரலில் அழைச்சி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் சுவாமி கார்த்திகை மாதம் பிரயாணிகள் கப்பலில் பிரயாணம் பண்றாங்க நடுக்கடல்ல கப்பல் போகுது அன்று அமாவாசை இரவு திடீரென்று புயல் வீச துவங்கியது அப்போது கப்பலில் உள்ளவர்களினுடைய மனம் எப்படி அமைதியின்றி தவிக்குமோ அப்படி எங்கள் மனம் அமைதியின்றி தவிக்கிறது சுவாமி இந்த மன அமைதியை எங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு பெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்ணுறாங்க சுவாமி என்ன பண்ற மன அமைதியை இப்படியெல்லாம் சொல்ல முடியாது சும்மா இருப்பதே அதுவாகும் என்று சொல்லி தம்முடைய திருக்கரங்களில் திருமார்பில் அமைந்திருக்க சின் முத்திரையை இப்படி காட்டுகிறார் இப்படி காட்ட எவ்வளவு நேரம் இப்படி காட்டிய நேரத்தில் தான் பிரம்மன் முதலான தேவர்களுக்கு பல பல யுகங்கள் ஓடியது அதில் தான் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசூரன் எல்லாம் அவதாரம் பண்றாங்க அது கந்தபுராணத்தின் வரலாறோடு அப்படியே தொடர்கிறது நாம இப்ப இதோட நிறுத்திக்குவோம் இப்போ அந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிப்பதற்காக எம்பெருமான் இப்படி காட்டிய அந்த கோலம் இருக்கு பாருங்க அதுதான் தட்சணாமூர்த்தி திருக்கோலம் அது சாக்ஷாத் சிவபெருமானே அந்த சிவபெருமான் ஒரு குரு வடிவமாக வந்ததனாலே அவரை ஞானகுருவாக குருவாக நாம் சொல்லுகிறோம் ஆக இவருக்கும் பெயருகின்ற குருவுக்கும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டு போய் இவருக்கு கொண்ட கடலை மாலை போட்டு இவருக்கு மஞ்ச வஸ்திரம் போட்டு இவர் அர்ச்சனை பண்ணி நீ பெயர்ந்த எனக்கு நல்லது பண்ணு நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நியாயமாக இவரை வழிபடுவது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு நல்ல ஞானம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய உயர்வுகள் எல்லாத்தையும் தருகின்ற சிவபெருமானாக பாவித்துத்தான் நாம் இவரை வழிபட வேண்டும் இதை

சேஷமானது சிவபெருமானுக்கு உரிய கிழமை அப்படின்னு நாம சொல்றது ஒரு கிழமைன்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா திங்கக்கிழமையில நாம் கும்பிடலாம் மற்றபடி எல்லா நாட்களிலேயுமே நாம் இந்த பெருமானை வழிபடலாம் சரி இப்போ பெயர்கின்ற குருவுக்கு வாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு யாரு அப்படின்னா இப்போ நான் படம் காட்டுறேன் பாருங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த படத்துல இருக்கிறார் பாத்தீங்களா இவருக்கு தான் வந்து வியாழன் அப்படின்னு பேர் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிரச முனிவர் அப்படிங்கிற ஒரு பெரிய முனிவரினுடைய மகனாக வந்தவர் இவர் எல்லா கலைகளையும் கற்று ஞானம் கலை அத்தனையிலும் உயர்வாக இருந்த காரணத்தினாலே தேவர்களுக்கெல்லாம் நீர் குருவாக விளங்க கடவுது அப்படிங்கிற வரத்தினுடைய பலனால் இவர் தேவகுரு குரு அப்படிங்கிற அந்த பட்டத்தை பெறுகிறார் தேவேந்திரனுக்கு தேவசபையிலே ஒரு குரு அமர்ந்திருப்பார் அந்த குரு தான் இவர் அதனால இவருக்கு வியாழ பகவான் அப்படின்னு பேர் இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக எல்லாரும் இவரை குருபகவான் குருபகவான் அழைக்க இப்ப நாமளும் என்ன பண்ணிட்டோம் இவர் இவரை குருபகவானே சொல்லியே தட்சணாமூர்த்தி இவரை ஒன்னாக்கி வச்சிட்டோம் அதனால இவர்தான் நவக்கிரகத்தில் ஒருவராகவும் விளங்கக்கூடிய வியாழன் இவருக்கு நாம வழிபடக்கூடிய முறைகள் அப்படிங்கிறதே வேறு இவரை நவகிரகத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் இவரை நவகிரகத்தில் மட்டும்தான் நாம் வழிபட முடியும் இவருக்கு உகந்த கிழமை தான் வியாழக்கிழமை இப்போ குருவை வணங்குறேன்னு எல்லாரும் வியாழக்கிழமை அன்னைக்கு எங்கே போகிறோம் தட்சிணாமூர்த்தி சன்னதியை தேடி போயிட்டுருக்குறோம் கிடையாது இவரை நாம் வழிபட வேண்டியது வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருப்பார் இவருக்கு விருப்பமான தானியம் தான் சுண்டக்கடலை அதனால் இவருக்கு சுண்டக்கடலையில் மாலை போட்டு மஞ்சள் பொன் நிறம் மஞ்சள் நிறம் இவருக்கு விருப்பமானது அதால் அமைந்த வஸ்திரத்தையோ அதால் அமைந்த மலர்களையும் அவரை அர்ச்சித்து வழிபட்டு அதுக்கப்புறமா இவருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முறையாக நம்ம நவகிரகங்கள்ல ஒவ்வொரு தெய்வங்களையும் எப்படி வழிபடுவோமோ அந்த முறைப்படி வியாழக்கிழமை அன்று இந்த குரு பகவானை தான் நாம வழிபடணும் இவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு பேரையும் மதிக்கிறவங்களை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குருவினுடைய அருள் கிடைக்கணும்னா என்னங்க பண்ணும் என்னங்க பண்ணும் இந்த கோயில் ஓடணுமா அந்த கோயில் வண்ணுமான்னு கேட்கிறவங்களுக்காக இந்த தகவலை சொல்றேன் நீங்க எங்கேயுமே ஓட தேவையில்லை குரு உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மைலாம் சொல்கிறோம் இல்லை குருவை பார்க்க வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருக்கு மனம் நோகாமல் உண்மையாக நாம் வந்து நடந்துக்கணும் அதுக்கப்புறமா ஏழைகள்லாம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நாம் உதவி செய்யணும் அதே மாதிரி கல்வி அறிவு பெற காத்து ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை வந்து நாம் செய்யணும் அப்ப குரு பகவான் அவ்வளவு கருணையை நமக்கு காட்டுவார் ஏன்னா அவர் ஒரு ஆசான் ஒரு ஆசானுக்கு எப்போவுமே ஆசை என்ன தெரியுமா இருக்கும் மாணவர்கள் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்படுவார் படிக்க முடியாமல் இருக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா குருபகவான் பகவான் உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் இது எல்லாத்துக்கும் மேலே பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் அண்ணம் பாலித்தீர்களேயானால் இந்த குருபகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பசுமாடாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு உயிரினத்தினுடைய பசிப்பினியை போக்குறது அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு விஷயம் இவர் திஸ் பெயர்ந்து ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொன்னா பதினாறு ஆண்டுகள் அரசாட்சி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர் பதினாறு ஆண்டு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது வரும்போதும் கொடுப்பாரு போகும்போதும் கொடுப்பாரு இருக்கும் போதும் கொடுப்பாரு குரு பகவானுடைய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சில ஜாதகங்கள்ல குரு சந்திர யோகம் அப்படின்னு கூடி வரும் எப்படி காசு வரும் எப்படி புகழ் வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது இந்த மாதிரி யோகத்துக்கு தரக்கூடிய ஒரு கிரகமாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தனுசும் மீனம் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே அவருக்கு சொந்த வீடுகளாக அமைய பெற்றவை அப்படின்னாலும் இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளுகிற எல்லா எல்லாருக்குமே நன்மையை தரக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான் இப்போ நான் அந்த ரெண்டு தெய்வங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிட்டேன் இவர் நவக்கிரகம் சரி இப்போ நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு தலைவன் இருப்பார் இல்லை அது யாரு அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இவர்கிட்ட நாம இவ்வளோ வேண்டி பெற்றுக்கொள்ளலாம் இவர் ஒருவேளை சரியில்லாம போயிட்டா குரு வக்கரமாயிட்டா இல்ல குருவின் பார்வை சரியில்லாத வீடுகளில் நாம் இருந்து விட்டோமேயானால் ஆனால் அப்போது நாம இவரை எப்படிங்க சாந்தப்படுத்துறது இல்ல இவர் யார் சொன்னா கேப்பா அப்படின்னா சிவபெருமானும் முருகப்பெருமானும் சொல்லுகின்ற போது அதை மாட்டேன் அப்படின்னு தடுக்க எந்த நவக்கிரகத்திற்கும் உரிமை கிடையாது அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் அப்படிங்கிற திருத்தலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது முருகனுக்கு விசேஷமான திருத்தலமாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப விசேஷமானவர் நான் குரு குருன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது யாரு அப்படின்னா நவக்கிரகத்தில் இருக்கிற இந்த குருவை தான் நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன் அங்க இருக்கக்கூடிய அந்த நவக்கிரக குரு பகவான் இந்த முருகனுக்கு கட்டுப்பட்டவர் அதனால திருச்செந்தூரை வந்து குருஸ்தலம் அப்படின்னே சொல்லுவாங்க மிக உயர்ந்த அந்த குருஸ்தலத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு வந்தது அப்படின்னா தந்தைக்கு முருகப்பெருமான் பூஜித்த தலங்களில் அது ஒன்று நான் ஏற்கனவே குருவுக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சில பட்டியல் சொல்லும் போதே சொன்னேன் மாதா பிதா குரு தெய்வத்தை மதித்தவர்களை இந்த குரு பகவான் ரொம்ப விரும்புவார் அப்படின்னு அதனால இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் அதனால ஏதாவது பிரச்சனைக்குரிய குருவாக அவர் நம்முடைய ஜாதகத்தில் அமர்கின்ற பட்சத்தில் நீங்க திருச்செந்தூர் முருகன் கிட்ட போய் முறையிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த முருகன் நம்மை காப்பாற்றி கொடுப்பார் இப்படி இப்போ நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் நாம் வழிபடக்கூடிய தட்சணாமூர்த்திக்கும் என்ன வேறுபாடுங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் கும்பிடுறாங்களேங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கும்பிட்றாங்களேன்னு நாமளும் போய் கும்பிட்டுக்க முடியாது இல்லை எல்லாரும் செய்கிறாங்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அப்போ நமக்கு படைத்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது எங்கே போகிறது அதனால் நாம் வழிபடுகிற போது தெளிவான சிந்தனையோடு தெளிவான மனதோடு வழிபாடு ஏற்பாடு பண்ணணும் எல்லாரும் போய் அர்ச்சனை பண்றாங்க நானும் பண்றேன் எல்லாரும் அவரையே போய் கும்பிடுறாங்க எல்லாம் அவருக்கே மஞ்ச வஸ்திரம் சாத்துறாங்க எல்லாரும் அவருக்கே மாலை போடுறாங்க நாம் போட்டா என்ன அப்படின்னா நாம் எதை செய்ய வேண்டும் எந்த தெய்வம் சரியானது அப்படிங்கிறத ஒரு பத்து பேர் செய்ய ஆரம்பிச்சா அங்க கும்புறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஓ நாம தப்பா கும்பிடுறோமோ ஏங்க எதுங்க தெய்வம் இவரை கும்புறதா அவரை கும்புறதான்னு அவர்களையும் தெளிவுபடுத்த நாம உதவணும் அதனால இனிமேலாவது இந்த குரு யாரு அந்த குரு யாரு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்பற மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்